Welcome students, in this video we are going to discuss about the atomic structure. Dear students, இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்க போகிறோம், ஆட்டமோட ஸ்ட்ரக்சர் பற்றி பார்க்க போகிறோம். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்னா, வாட் இஸ் அன் ஆட்டம்? ஆட்டம்ஸ் ஆர் த பேசிக் யூனிட் ஆஃப் மேட்டர். ஸோ மேட்டரோட பேசிக் யூனிட் என்னது? ஆட்டம்ஸ். ஆல் மேட்டர் இஸ் மேடப் ஆஃப் டைனி ஆட்டம்ஸ். மேட்டர் எல்லாமே மிகச்சிறிய ஆட்டம்ஸ்னால ஆனது. இந்த ஆட்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஸ்ட்ரக்சரை எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்க்கும்போது அதில் சப் அட்டாமிக் பார்ட்டிகிள்ஸ் இருக்கிறத சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சாங்க. சப் அட்டாமிக் பார்ட்டிகிள்ஸ்ன்னு பார்க்கும்போது அதில் 3 இம்பார்ட்டன்ட் சப் அட்டாமிக் பார்ட்டிகிள்ஸ் இருக்குது. புரோட்டான்ஸ் பற்றி பார்க்கலாம். பாசிட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகிள் தான் இந்த புரோட்டான்ஸ். இது நியூக்ளியஸில் வந்து காணப்படுகிறது. நியூக்ளியஸில் புரோட்டான்ஸ் வந்து எத்தனை நம்பரில் இருக்குதோ அதை தான் அதோட அட்டாமிக் நம்பர்னு சொல்லுவோம். இப்போ கார்பன் ஆட்டம் எடுத்துட்டிங்கன்னா அது 6 புரோட்டான்ஸ் வந்து அதோட நியூக்ளியஸில் இருக்கும். ஸோ அந்த நியூக்ளியஸ்க்கு வெளியில் எலக்ட்ரான்ஸ் வந்து வட்டப்பாதையில் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும். அந்த சர்க்குலார் பாத்தை நம்ம ஆர்பிட் அல்லது செல்ஸ்ன்னு சொல்லுவோம். எலக்ட்ரான்ஸ் வந்து நியூக்ளியஸ்க்கு வெளியே ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும். புரோட்டான்ஸும் நியூட்ரான்ஸும் நியூக்ளியஸ்க்கு உள்ளே இருக்கும். இப்போ உங்களுக்கு இந்த அட்டாமிக் ஸ்ட்ரக்சரில் அடுத்ததாக இந்த எலக்ட்ரான்ஸோட சார்ஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் நெகட்டிவ் சார்ஜ், மைனஸ் சார்ஜ். இது கண்டினியூஸாக என்ன பண்ணும்னா, நியூக்ளியஸை சுற்றி ரிவால்விங் அரவுண்ட் த நியூக்ளியஸ். எப்படி சோலார் சிஸ்டத்தில் சன் வந்து மையமாக வச்சு பிளானட்ஸ் எல்லாம் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கோ, அதே மாதிரி நியூக்ளியஸை மையமாக வச்சு இந்த எலக்ட்ரான்ஸ் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும். மேக்னெட்டில் சேம் போல்ஸ் வந்து ஒன்று ஒன்று ரிப்பல் பண்ணும், ஆப்போசிட் போல்ஸ் வந்து ஒன்று ஒன்று அட்ராக்ட் பண்ணும். நீங்கள் மேக்னெட்ஸை வச்சு விளையாடிப்பீங்க. அதே மாதிரி இங்கே கூட பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் ரெண்டு ஒன்று ஒன்று என்ன பண்ணும், ரிப்பல்சன் பண்ணும். ஏன்னா அது சேம் சார்ஜஸ், நெகட்டிவ் சார்ஜஸ். அதே டைமில் எலக்ட்ரானும் புரோட்டானும் அட்ராக்ஷன் இருக்கும், ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அந்த ரெண்டுக்கு இடையில இருக்கும். ஏன்னா ஆப்போசிட் சார்ஜஸ். அடுத்ததா நியூட்ரான்ஸ். நியூட்ரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ், அதுக்கு எந்த சார்ஜுமே கிடையாது, நோ சார்ஜ். இதை நியூட்ரல் சார்ஜ் பார்ட்டிக்கல்னு சொல்லுவோம். இது புரோட்டான்ஸ் கூட நியூக்ளியஸில் ஒன்றா ஃபவுண்ட் ஆகி ரெண்டுமே ஒரு ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனால் இணைக்கப்பட்டு காணப்படும். இந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனை கிராவிடேஷனல் ஃபோர்ஸை விட அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. தட் இஸ் யுகாவா ஃபோர்ஸஸ். இதுக்கு என்ன பேர்? யுகாவா ஃபோர்ஸஸ். எலக்ட்ரான்ஸ் வந்து நியூக்ளியஸை சுற்றி ரிவால்விங் அரவுண்ட் த நியூக்ளியஸ், கண்டினியூஸாக அது ரொட்டேட்டிங் ஆகிக்கிட்டே இருக்கும். இதுதான் அட்டாமிக் ஸ்ட்ரக்சரில் மெயினாக உங்களுக்கு தெரியணும். ஸோ த சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் ஆர் புரோட்டான்ஸ், எலக்ட்ரான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ். புரோட்டான் நியூட்ரான் நியூக்ளியஸில் இருக்கும், எலக்ட்ரான்ஸ் வந்து நியூக்ளியஸ்க்கு வெளியே இருக்கும். ஓகே, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஹீலியம் ஆட்டம், இதில் 2 புரோட்டான்ஸ் இருக்குது, 2 எலக்ட்ரான்ஸ் வந்து நியூக்ளியஸ்க்கு வெளியே இருக்குது, 2 நியூட்ரான்ஸ் பாருங்கள் அதுவும் நியூக்ளியஸ்க்கு உள்ளே இருக்குது. ஸோ புரோட்டான்ஸும் நியூட்ரான்ஸும் நியூக்ளியஸ்க்கு இன்சைடில் காணப்படுகிறது. இதை நம்ம நியூக்ளியான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பீரியாடிக் டேபிளில் 118 எலமெண்ட்ஸையும் அதோட அட்டாமிக் நம்பர் வைஸாக அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இப்போ அதில் ஒரு எலமெண்ட் கார்பன் எடுத்துட்டிங்கன்னா அந்த கார்பனோட சிம்பிள் சீன் போட்டு அதுக்கு மேலே நம்பர் 6 போட்டிருப்பாங்க. ஸோ அந்த 6 அட்டாமிக் நம்பர் அப்படிங்கிறத ரெப்ரசென்ட் பண்ணும். அட்டாமிக் நம்பர்னால் ஒரு ஆட்டமில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ். ஸோ ஒரு கார்பன் ஆட்டம் நீங்கள் எடுத்தீங்கன்னா அதில் 6 புரோட்டான்ஸ் இருக்குது. புரோட்டான்ஸோட சார்ஜ் தான் பிளஸ் சார்ஜ். எலக்ட்ரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா புரோட்டான்ஸ்க்கு ஈக்குவல் நம்பரில் இருக்கும். அதனால 6 எலக்ட்ரான்ஸ் வந்து கார்பனில் காணப்படுகிறது. 6 எலக்ட்ரான்ஸும் நியூக்ளியஸ்க்கு வெளியே ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு, ஆர்பிட்டில் காணப்படுகிறது. அதே டைமில் புரோட்டான்ஸ் கூட நியூட்ரான்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸில் காணப்படும். ஸோ புரோட்டான்ஸும் நியூட்ரான்ஸையும் காமனாக நியூக்ளியான்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா. இந்த ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா கிடைக்கக்கூடியது அட்டாமிக் மாஸ். இதை மாஸ் நம்பர்னு கூட நம்ம சொல்லலாம். ஒரு ஆட்டத்தோட மாஸ், ஆட்டத்தோட மாஸ்னு சொல்லும்போது புரோட்டான்ஸ் நியூட்ரான்ஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸ் 3 சப்பட்டாமிக் பார்ட்டிகளோட மாஸையும் சேர்க்கணும். ஆனால் எலக்ட்ரான்ஸோட மாஸ் வந்து ரொம்ப ஸ்மாலாக இருக்கிறதுனால அதை நம்ம நெக்லிஜிபிள், அதை விட்டுடுறோம். புரோட்டான்ஸையும் நியூட்ரான்ஸையும் மட்டும்தான் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். புரோட்டான்ஸையும் நியூட்ரான்ஸையும் ஆட் பண்ணிங்கன்னா கிடைக்கக்கூடிய அந்த மாஸ் வந்து தட் இஸ் ஈக்குவல் டு த அட்டாமிக் மாஸ். நெக்ஸ்ட் நம்ம டிஸ்கவரி ஆஃப் சப்பட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் பார்க்கலாம். இப்போ ஒரு பலூனை நீங்கள் ஹேரில் ரப் பண்ணி வால்ஸில் வச்சு அதை ஒட்டிக்குது, ஏன் அது வந்து ஸ்டிக் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பலூனில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல்ஸ்
வால்ஸ்ல இருக்கக்கூடிய பாசிட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் அட்ராக்ட் பண்ணுது. ஏன்னா நம்ம ஹேர்ல ரப் பண்ணும்போது ஃப்ரிக்ஷன்னால அங்க சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் வந்து பலூனோட சர்ஃபேஸ்ல கிரியேட் ஆகுது. ஸோ அந்த சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் வந்து எல்லா மேட்டர்லையுமே காணப்படும். அந்த சார்ஜ் பார்ட்டிகல்ஸை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸாக அதை எப்படி டிஸ்கவர் பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றி நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஒரு ஆட்டமை வந்து சயின்டிஸ்ட் வந்து கண்ணால் நம்மளால் பார்க்க முடியாது, எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பை வச்சு அதை ஜூம் பண்ணி பார்க்குறாங்க அந்த ஆட்டமோட ஸ்ட்ரக்சரை. அப்போது அந்த ஆட்டமில் வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் புரோட்டான்ஸ் வந்து நியூக்ளியஸில் காணப்படுகிறது, நெகட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் எலக்ட்ரான்ஸ் அரவுண்ட் த நியூக்ளியஸ், நியூக்ளியஸை சுற்றி ரிவால்விங் அரவுண்ட் த நியூக்ளியஸ் ரொட்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த புரோட்டான்ஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸ் இந்த ரெண்டு சப்பாட்டாமிக் பார்ட்டிகல்ஸை ஆரம்பத்தில் சயின்டிஸ்ட் எப்படி கண்டுபிடிச்சாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஜேஜே தாம்சன், உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சவர் தான், அவர் தான் கேத்தோட் ரே டியூப் எக்ஸ்பிரிமெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்னோட ஃபேமஸ் எக்ஸ்பிரிமெண்ட் மூலமாக அந்த எலக்ட்ரான்ஸை கண்டுபிடிக்கிறார். அதுக்கு ஒரு கிளாஸ் டியூப் எடுத்துக்கிறாரு, அதோட ரெண்டு எண்ட்லேயும் ரெண்டு மெட்டல் பிளேட்டை அட்டாச் பண்ணுறாரு. ஒன்று பேட்டரியோட பாசிட்டிவாக அட்டாச் பண்ணுறது ஆனோட், நெகட்டிவோட அட்டாச் பண்ணுறது கேத்தோட். அந்த கிளாஸ் டியூப்புக்குள்ளே லோ ப்ரெஷரில் கேஸ் ஃபில் பண்ணுறாரு, ப்ரெஷராக ரிலீஸ் பண்ணுறதுக்கு வேக்கம் பம்ப் ஒன்று அட்டாச் பண்ணியிருக்காரு கீழே. ஸோ இப்போது ஹை வால்டேஜ் கரண்ட் பாஸ் ஆகும்போது கேத்தோட்லேருந்து ஆனோடை நோக்கி கேத்தோட் ரேஸ் வந்து க்ரீன் கலரில் அந்த விசிபிள் ரேஸ் வந்து புலனாகிறத அவர் பார்க்குறாரு. ஸோ அந்த கேத்தோட் ரேஸ் வந்து என்ன சார்ஜ் பார்ட்டிகல்ஸ்னால ஆனதுன்னா நெகட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல்ஸ்னால ஆனது. இதைத்தான் அவர் பின்னாடி எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு கன்சிடர் பண்ணுறாரு. அடுத்ததா ஒரு ஆட்டம் பார்த்தீங்கன்னா அது ஹோல் பார்க்கும்போது அது எலக்ட்ரிக்கலி நியூட்ரல், தெர் மஸ்ட் பி சம் பாசிட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் இருந்தால் தான் ப்ளஸ்ஸும் மைனஸும் ஈக்குவல் ஆகும். ஸோ அப்போ அடுத்ததாக ஒரு சயின்டிஸ்ட் சொல்கிறாரு, கோல்ட்ஸ்டீன்ங்கிற சயின்டிஸ்ட், அவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு ஆட்டமில் எப்படி எலக்ட்ரான்ஸ் இருக்குமோ அதை மாதிரி புரோட்டான்ஸும் இருக்குங்கிற தன்னோட எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணி காமிக்கிறாரு. ஜேஜே தாம்சன் பண்ணதில் சில மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணுறாரு. என்ன பண்ணுறாருன்னா மெயினாக அவர் எடுத்துக்கிட்ட அந்த கேத்தோடு மெட்டல் பிளேட்டில் சில ஹோல்ஸ் இருக்கக்கூடிய பெர்ஃபரேட்டட் கேத்தோட் பிளேட்டை அட்டாச் பண்ணுறாரு. ஸ்க்ரீனில் வந்து ஃப்ளூரசன் ஸ்க்ரீன் அட்டாச் பண்ணுறாரு. இப்போது அதில் எப்படி கேத்தோட்லேருந்து ஆனோடை நோக்கி கேத்தோட் ரேஸ் போச்சோ அதே மாதிரி ஆனோட் டு கேத்தோட் கூட என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா கேனல் ரேஸ் ஆனோட் ரேஸ் கூட வந்துச்சு. கேத்தோட் ரேஸ்க்கு நேர் ஆப்போசிட், கேத்தோட் ரேஸ் வந்து நெகட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல்ஸ், இந்த கேனல் ரேஸ் வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல்ஸ்னால ஆனது. ஸோ சம் விசிபிள் ரேஸ் வருது, அதை அவர் செக் பண்ணி பார்க்கும்போது அதில் பாசிட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் இருக்குது, அதைத்தான் நம்ம புரோட்டான்ஸ்னு சொல்கிறோம். ஸோ ஒரு ஆட்டமோட ஸ்ட்ரக்சர் பார்க்கும்போது இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு ஆட்டமோட ஸ்ட்ரக்சரில் ஆர்பிட்டில் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ எலக்ட்ரான்ஸ் வந்து ஆர்பிட்டில் ரொட்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ ஓவர்வியூ பார்க்கலாம். வாட் இஸ் அன் ஆட்டம்? அன் ஆட்டம் இஸ் த ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல் ஆஃப் எ கெமிக்கல் எலமெண்ட். வாட் மேக்ஸ் இட் அப்? நியூட்ரான்ஸ், புரோட்டான்ஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸ். இதுதான் சப்பட்டாமிக் பார்ட்டிகல்ஸ்னு சொல்கிறோம். அப்போ அதில் எலக்ட்ரான்ஸ் வந்து ஆர்பிட்டில் காணப்படும், நியூக்ளியஸில் வந்து நியூட்ரான்ஸும் புரோட்டான்ஸும் காணப்படும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஆல்.